ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி அன்லிமிட்டடாக ரூம் கார்டு எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 600 டாக்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி கலெக்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டீமேட் 4 பேர், அதாவது கில்டு மேட் இருக்கணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி அன்லிமிட்டடாக க்ளூவால் எடுக்கிறதுன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது பேன் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன். ஸோ அதனால் எதனால் தப்பாக கிப்பாக வளரி விட்டேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கும், இதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணதில்லை. இந்த ஆப்பில் இன்பில்ட் ஆப் தான், ரொம்ப லேக் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு பண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோன்குள்ளே போய் எலிமேட் ஆகணும். ஸோ யாராவது டெமிகார்டா ஆடாடா டெமிகார்டுக்குள்ளே நீ ஆடுறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டெமிகார்டு இல்லை, ஃப்ராடு. அப்போ வாயில் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா டெமிகார்ட் வெறித்தனமான ஃபேனு போல். ஸோ டெமிகார்டுன்னு பேர் வச்சு மாற்றிட்டாப்பில் நேற்று தான். ஸோ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அவர் பிடிக்கணும் அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்பீடாக்கிடுவேன், ஏன்னா இந்த வேலைக்கு போகிறவங்க உழைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ரூம் கார்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியதாக இருக்குது கைஸ், பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஆடி போடுறதுக்கெலாம் ரொம்ப, கில்டில் கம்மி மெம்பர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு இது பண்ணும்போது ஏன் என்டர்டெயினாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட் க்ளூவால் மாரி இருந்தது. ஸோ 4 ரவுண்டுக்கு மொத்தம் 3 க்ளூவால் எடுத்து நம்ம பாட்டுன்னு போட்டு ஆடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சும்மா ஜாலியாக பண்ணிட்டுருக்கலாம். ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு அசால்ட்டாக தோற்று விட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோலர் பண்ணிடுவேன் கடைசியில், பட் அது எதுவும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம் என்று பார்த்தீர்களால், யார் ஃபஸ்ட்டு ஜோனில் போய் சாவுறா நாயை அப்படின்னு பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். ப்ளஸ் என்ன பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, க்ளூவால் போட்டு போகலாம், கிரெனேட் போட்டுட்டு போகலாம், யார் கடைசியாக சாவுறாங்க இந்தமாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரேஸில் சஞ்சய் ப்ரோ ஜெயிச்சிட்டாரு, அதாவது டெமிகார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 ரவுண்டு அஜால்ட்டாக ஜெயிச்சிட்டோம் நம்ம, சீ தோத்துட்டோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து டெசர்டிக்கில் எடுத்துகிட்டு அடியே போடு இடியே போடு வெடியே போடுன்னு சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே இந்த வீடியோக்கள் நல்லா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா யார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல ரொம்ப நல்லா டவுனாக இருக்கிறது எனக்கே தெரியும், ஏன்னா நான் வீடியோ அவ்வளோ போட்டதில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா பிசி பிளேயருமே அப்படியே க்ளூவால் போட அப்படியே அந்தரத்தில் பறந்து அப்படியே முயல் குட்டி மூஞ்சிலே வாங்கிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவும் போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் கொஞ்சம் சப்பையாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் இதில் தான் மாஸ்டர் பிளானே இருக்குது. ஸோ என்னடா இவ்வளோ நேரம் எதோ பேசியிருந்தியா, கடைசியில் மேட்ருக்கு வாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ தான் ஸோ என்ன கோளாறு வேலை காட்டிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்டுக்குள்ளே போய் காட்டுறதுக்கு பதில் நான் ஸ்டார்ட் பட்டன் அமைக்கிடுவேன், பட் அப்புறம் திருப்பி வந்து காட்டுவேன் உங்ககிட்ட. பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு, டக்குன்னு லோடாகும் 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 டக்குனு டக்குனு. ஐயோ, இந்த ரொனால்டோ மூஞ்சி வந்தனால இப்படி ஆகுது போல. ஸோ பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவசியத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், கேன்சல் பண்ணுறதுக்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, நான் கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த மேட்சும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அது கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பார்த்துக்கோங்க, இதோ வருகிறது. ஸோ இங்கே கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த மேட்ச் ஆடிட்டு அப்புறம் தான் வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 600 இருந்திருக்கும், அப்புறம் 100 மேட்ச் ஆனவுடனே 640, 100 மேட்ச் ஆனவுடனே 680 வந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த ட்ரிக்கு ரொம்ப சப்ப மேட்ரு. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கில்டில் 50 பேர் இருந்தீங்கன்னா 50 பேருக்கு ரூம் கார்டு கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், வச்சு செய்யலாம் டோர்னமெண்ட் அப்படி இப்படின்னு போகலாம். ஸோ இதுதான் ப்ரூஃப்ஸு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்தது. ஸோ நான் அவர்கிட்ட வெளில ப்ரோ நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் திருப்பி போய் உழைக்க வேண்டியது தான். அவன் அவன் எதுக்கு கவலைப்படுறானா, நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கார்டு 100 டைமண்ட்றானுங்க. ஸோ வேறு சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிளாஷ் ஸ்குவாட் ஆடினாலே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இது என்ன நியாயம்னு தெரியல கரீனாக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பை பாய். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஷேரும் போட்டு